இன்னைக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான சைக்காலஜி பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இயற்கையிலேயே மனிதர்கள் மொழியை கற்கும் சாதனத்தை பெற்றிருக்கின்றனர் என கூறியவர் சோமஸ்கி. சமூக வளர்ச்சி காரணிகள், தற்சார்பு காரணிகள். மொழியை பற்றி நடத்தை கொள்கையை வெளியிட்டவர் ஸ்கின்னர். அறிவியல் பயன்படுத்தும் கற்பனை என்பது பயன்வழி கற்பனை. சிந்தனையின் எல்லையை மொழி நிர்ணயிக்கிறது என கூறியவர் ஓர்ட். மொழிசார் மனவியல் என்ற சொல்லை பிரபலப்படுத்தியவர் ஆஸ்குட். பியாஜே பொருட்களின் நிலைத்தன்மை பற்றி என் நிலையில் குறிப்பிடுகிறார். புலனியக்க நிலை, குழந்தை பொருட்களின் மாறாத்தன்மை பற்றி அறிந்து கொள்ளும் நிலை, பருப்பொருள் நிலை. பொதுவாக கற்பனை என்பது அழகுணர் கற்பனை. அழகுணர் கற்பனையில் 3 வயது முதல் 6 வயது வரை நீடிக்கும் நிலை டேஸ் பாவனை நிலை. உயர் புலன் என்று குறிப்பிடுவது கண். சிறிய நீல நிற சதுரக்கட்டை என்பது சிக்கலான பொதுமை கருத்து. பொதுமை கருத்து எழுதுதலின் மையப்படிநிலை, பொதுமை பிரித்தல். உயர்நிலை பள்ளிகளில் அதிகம் பயன்படும் முறை, விரிவுரை முறை. பிள்ளை பருவ செயல்களாக ஹாவிஹர்ஸ்ட் குறிப்பிடுவது தன்னை பற்றிய உண்மை நிலைப்பட்ட கருத்தினை பெறுதல். கவனவீச்சரி கருவியினை உருவாக்கியவர் கெடல். வாகனங்களுக்கு 4 முதல் 6 வரையிலான எண்கள் தரப்படுவதன் காரணம் கவனவீச்சு. சாப்பிட்டு கொண்டே செய்தித்தாள் படிப்பது என்பது கவன பகுப்பு. பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் டேஸ் பற்றியது, அறிவு வளர்ச்சி. ஜீன்கள் இயல்புகள் பற்றிய சோதனையை நடத்தியவர் டிஎச் மார்கன். குழந்தைகள் நெறி பிறழ்ச்சியடைவதற்கும் பின்னர் குற்றவாளி ஆவதற்கும் அவர்களது சூழ்நிலையே முக்கிய காரணம் என கூறியவர் ஸ்ரில் பர்ட். பொதுமை கருத்து உருவாக்கி கொள்ளும் திறன் எப்பருவத்தில் உருவாகும்? குளவி பருவம். கண் கை இணைந்து செயல்படல் எதற்கு அடிப்படை? உடல் இயக்கங்களின் வளர்ச்சி. காலிகாக் என்ற போர் வீரனின் பரம்பரை வழித்தோன்றல்களை ஆராய்ந்தவர் கட்டார்ட். புலியை பார்க்கிறோம், உடல் நடுங்குகிறது, இதன் விளைவு அச்சமாகும் என்ற கொள்கை யாருடையது? ஜேம்ஸ் லாங் கொள்கை. பொதுமைப்படுத்துதலை குறிப்பிடுவது அறிவு வளர்ச்சி. ஒரு குழந்தையின் குணநலன்களில் அதன் எத்தனை தலைமுறை மூதாதையர்களின் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது? 8. இரு கரு இரட்டையர்களின் மரபுநிலை பண்பு எப்படி இருக்கும்? முற்றிலும் நன்றாக இருக்காது. ஒத்த இரட்டையர்களிடையே உள்ள நுண்ணறிவின் ஒத்தத்தன்மை எவ்வளவு? 90%. சூழ்நிலையானது ஜீன்களின் அமைப்பையும் அவற்றினின்றும் எழும் பண்புகளின் இயல்புகளையும் மாற்றவல்ல வலிமை பெற்றதாகும் என கூறியவர் லைசென்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம ஸ்டடிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.